இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா ஹெட்செட்டை போட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அவெஞ்சர்ஸ் ஒன்னோட எண்டில் ஆறு அவெஞ்சர்ஸ் ஆறு ஓஜி அவெஞ்சர்ஸும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கடைசியில் எல்லா வில்லன்ஸையும் அடித்து முடிச்சுட்டு அந்த சிட்டாரி ஆர்மியை முடிச்சுட்டு அவங்க ஒரு கடையில் சின்ன கடையில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ தானே ஒரு போர்ட்டலை மூடிவிட்டோம், இது என்ன புது போர்ட்டல் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப மிரண்டு போகிறாங்க. அந்த ஆறு அவெஞ்சர்ஸுமே அந்த போர்ட்டல் உள்ளே சக் பண்ணுது. ஸோ உள்ளே இழுத்துட்ட பிறகு அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆகுது. ஸோ உள்ளே போன அவங்க ஒரு மென்டல் ட்ராமாக்குள்ளே போய் அவங்க எல்லாருமே ஈவிலாக மாறுறாங்க. அவங்களோட மைண்ட் எல்லாமே கரெக்ட் ஆகி அவங்க எல்லாருமே ஈவிலாக மாறிடுறாங்க. ஸோ ஈவிலாக மாறி அவங்களோட இந்த கான்ஷியஸாக மறந்து அவங்களோட பவர்ஸை மட்டும் அவங்களுக்கு இருக்குது, அவங்க பவர்ஸை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்ற அந்த கான்ஷியன்ஸ் இருக்குது, பட் அவங்க யார் அப்படின்ற அந்த கான்ஷியஸை மறந்துடுறாங்க. ஸோ ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையில் போயிடுறாங்க. அவங்க லேண்ட் ஆன அந்த சிட்டியில் நிறைய தப்புகளை தவறுகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. பல பேரை கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க, மக்களை கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவ்வளோ தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்க அவங்களுக்கு தெரியாது, அவங்க லேண்ட் ஆனது காத்தம் சிட்டியில், த டார்க் நைட்டான பேட்மேன் வாழ்ந்துகிட்டு இருக்க த காத்தம் சிட்டியில். ஸோ காத்தமில் எந்த ஒரு தப்பு நடந்தாலும் அந்த இடத்துக்கு பேட்மேன் வந்துடுவார். ஸோ முதல்ல அவர் நோட்டீஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு விமன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பேங்க்குள்ளே போய் எல்லாரையுமே அடித்து உடச்சிட்டு அந்த இடத்துல இருக்க மொத்த பணத்தையும் அவங்களோட சொந்தமாக மாற்றி அந்த பேங்க் லாக்கரை அவங்களுடைய கையோட ஃபோர்ஸ் மூலமாக அதை உடச்சிட்டு அவங்க உள்ளே போய் அந்த பணத்து மேலே படுத்துக்கிட்டு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் நம்ம பேட்மேனுக்கு வருது. ஸோ பேட்மேன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த உமனை தடுத்து நிறுத்தத்துக்காக என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த பேங்க்குள்ளே போகிற. ஸோ உள்ளே போன உடனே படுத்துக்கிட்டு இருக்க அந்த உமனுடைய அந்த கழுத்தை பிடிச்சி நிறுத்தி சிகரெட்டை தூக்கி கீழே போட்டுட்டு அந்த விமன் கூட ஒன் பிளஸ் ஒன் போடுறாரு. ஸோ அதுதான் பிளாக் விடோ. ஸோ பிளாக் விடோவும் நம்ம பேட்மேனும் சண்டை போட்டுக்கிறாங்க. பிளாக் விடோ அப்படின்னு சொல்ல போகிறாங்க ஒரு சூப்பர் சோல்ஜர் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அவங்க ஒரு சீரம் எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறமா அவங்க சூப்பர் சோல்ஜராக மாறினாங்க. அவங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் எபிலிட்டிஸ் ரொம்ப என்ஹான்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பல மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஸ்பை, அவங்க ஒரு கில்லர், ஒரு அசாசின் அப்படின்னா சொல்லலாம். ஸோ அதே அளவுக்கு டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே நம்ம பேட்மேன் கிட்டே இருக்குது. என்ஹான்ஸ்டு ஹியூமன் ஸ்ட்ரென்த் இல்லைனாலும் பீக் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம பேட்மேன் நம்ம பிளாக் விடோவை அசால்ட்டாகவே நாக்டவுன் ஜெயிலில் போட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறமா ஒருத்தன் எவனோ ஒரு மனுஷன் கையில் ஷீல்டை வச்சுக்கிட்டு எல்லாருமே தாறுமாற அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான், நாட்டுக்கு எதிராக தீவிரவாதத்தை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் கேள்விப்படுறாரு. ஸோ அங்கங்கே கண்ணி வெடிகளை வச்சுக்கிட்டு இருக்கான் அவன், பல இடத்துல கன் ஷாப்பில் இருந்து கண்ணி வெடிகளை திருடி அவன் எல்லாரையும் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற நியூஸ் வந்த உடனே நம்ம பேட்மேன் அந்த இடத்துக்கு போறாரு. சொங்க போனா நம்ம கேப்டன் அமெரிக்கா இருக்காரு. நம்ம பேட்மேன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட கையில ஒரு ஷாக்வேவ் எலக்ட்ரிக் கன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம கேப்டன் அமெரிக்காவை நோக்கி சுட கேப்டன் அமெரிக்கா அவரோட ஷீல்டை வச்சு அதை ஈஸியாக டாச் பண்ணிட்டு நம்ம கேப்டன் அமெரிக்கா ஷீல்டை வச்சு நம்ம பேட்மேனை அடிக்க ட்ரை பண்றாரு. ஸோ பேட்மேன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஷீல்டை டாச் பண்ணி ஓடி போய் நம்ம கேப்டன் அமெரிக்காவோட கழுத்திலே குத்தி நெஞ்சிலே குத்தி அவங்க ரெண்டு பேரும் ஒரு தரமான காம்பேட்டை போட்டுக்கிறாங்க. ஸோ கேப்டன் அமெரிக்கா செம்மையான மார்ஷல் ஆர்டிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் அவருக்கும் டாக்டிக்ஸ் ரொம்பவே இருக்கு. ஸோ அவர் ஒரு கேப்டன் அப்படின்றதுனால அவரோட இந்த ஸ்ட்ரென்த் ரொம்ப என்ஹான்ஸும் ஆயிருக்கல. ஸோ அதனால அவர் சம பவர்ஃபுல்லாக சம டாக்டிக்ஸாக சண்டை போடக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஆர்மி மேன். ஸோ இந்த பக்கம் பேட்மேன் அப்படின்னு சொல்ல போகிறவர் 120க்கும் மேலே மார்ஷல் ஆர்ட்ஸை கற்று வச்சிருக்காரு. அவரோட ஹியூமன் பீக்கை அவர் அட்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோ ஈஸியாலாம் அவரை யாருமே கொல்ல முடியாது. அவருக்கு ப்ரெப்டைம் இருந்தால் ஈஸியாகவே எல்லாருமே போட்டுருவார். ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம கேப்டன் அமெரிக்காவை ரெண்டு பேருமே செம்மையாக டூவல் போட்டுக்கிறாங்க. அதை அந்த இடத்துல இருந்த எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க. ஸோ ரெண்டு பேரும் ரத்தம் வர அளவுக்கு டூவல் போட்ட முடிச்சிட்ட பிறகு நம்ம பேட்மேன் அவரோட அந்த எலக்ட்ரிக் கன் எடுத்து நம்ம கேப்டன் அமெரிக்கா மேலே சுட்டு கேப்டன் அமெரிக்காவை நாக் டவுன் பண்ணிடுறாரு. ஸோ அடுத்ததாக அவருக்கு வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, எவனோ ஒருத்தன் பில்லை வச்சுக்கிட்டு மக்களை பார்க்குற மக்களை எல்லாருமே ஹெட்ஷாட் அடித்து சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடமே ரொம்ப ரத்தாராக இருக்குது, ரொம்ப ஹார்ட்டடாக இருக்குது. குழந்தைகள் பல பேர் இறந்து போயிட்டாங்க, மக்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த இடமே ரொம்ப கோரமாக இருக்குது. போலீஸ் வரவங்க எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. அந்த இடத்த போலீஸும் சுற்றி வளைச்சிருச்சு. பட் நம்ம ஹாக்கை எல்லாருமே பாம்பை வச்சு பாம்பு ஆரோவை வச்சு அவர் எல்லாருமே கொலை பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லாருடைய மண்டையுமே சதற வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை பார்த்து சந்தோஷப்பட்டு சத்தமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கு போன பேட்மேன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நம்ம ஹாக்கைக்கு காம்பாக்ஸ் நல்லாவே தெரியும், பட் அவர் ஆரோவில் தான், அந்த பவ் அண்ட் ஆரோவில் தான் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான ஒரு நபர். ஸோ நம்ம பேட்மேன் கிட்டேயும் என்ன இருக்குது அப்படின்னா, கிராப்ளிங் கன் அப்படின்னு சொல்ல ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை வச்சு அவரால் ஸ்பைடர்மேன் மாதிரி பறக்க முடியும். ஸோ பில்டிங்ஸில் அந்த கிராப்ளிங் கன்னை சொருவிட்டு அவர் அது மூலியமாக பறக்க முடியும். ஸோ அவர் யாருமே கொல்ல மாட்டார் அப்படின்னு காரணத்தால் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த கிராப்ளிங் கன்னை நம்ம ஹாக்கையோட காலில் குத்தி அவரை கீழே தள்ளி விட்டு இவரோட கையில் இருந்த அந்த
பேட்ரங்க வச்சு நம்ம ஹாக்கைய செம்மையா டேமேஜ் பண்ணி விட்டுறாரு. ஸோ அவர் கையில இருந்த அந்த பவன் அரவை பிடுங்கி அதை சுக்குநூறா உடச்சு போட்டுட்டு நம்ம ஹாக்கையும் ஜெயிலில் போட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறமா அவருக்கு வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, ரொம்பவே பெரிய நியூஸ். எவனோ ஒருத்தன் சூட்டை போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பறந்துகிட்டு இருக்கான், ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் வெப்பனை தேடி போய்கிட்டு இருக்கான். அவன் இந்த கௌதம் சிட்டி மேலே ஒரு நியூக்ளியர் வெப்பனை போடுறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு நியூக்ளியர் வெப்பனை அவனே பில் பண்ணுறதுக்காக பல பொருட்களை தேடி ஒரு லேபில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி விஷயம் நம்ம பேட்மேனுக்கு தெரிய வர, பேட்மேன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, முதல்ல அந்த இடத்த ஸ்பை பண்ணணும். அவன் எவ்வளோ பவர்ஃபுல்லான வில்லன் அப்படின்னு தெரியல, அவனுக்கு அவன் பண்ணுற விஷயத்தை பார்த்தா அவனுக்கு ஐக்யூ நிறைய இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அவனை முதல்ல நம்ம பார்த்துட்டு ப்ரிப்டைம் எடுத்து தான் அவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை முதல்ல ஸ்பை பண்ணுறாரு. ஸோ கேட்வமேனை வச்சு ஸ்பை பண்ணி விட்டுட்டு அவருடைய அந்த ஐக்யூ எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேட்மேன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, கையில் டிஸ்ட்ரப்டர் எடுத்துக்கிட்டு அவரோட பேட் மொபைல் எடுத்துக்கிட்டு அயன்மேன் இருக்க அந்த இடத்துக்கு போகிறார். அந்த லேபரட்டரியில் இருக்க எல்லா விஷயத்துமே அவரோட அந்த பேட் மொபைல் வச்சு உடச்சிட்டு பேட்மேன் பேட் மொபைலட்டு இறங்குறாரு. ஸோ இறங்கி அவருடைய பவர்ஃபுல்லான சூட்டை போட்டுக்கிட்டு அவர் நம்ம அயன்மேனை நெருங்குறாரு. ஸோ அயன்மேன் அவரோட அந்த சூட்டை போட்டுக்கிட்டு கிட்ட வராரு. ஸோ பேட்மேன் என்ன நினச்சாரு அப்படின்னா, அயன்மேன் கிட்ட இருக்க அந்த சூட் ஈஸியாகவே டிஸ்டர்ப்டரை வச்சு நம்ம அவரை டிஃப்யூஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் ஈஸியாகவே அயன்மேனை டிஃபீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாரு. பட் பேட்மேன் யார் அப்படின்ற நியூஸை ஆல்ரெடி அயன்மேன் தெரிஞ்சு வச்சிருந்தார். ஸோ அவர்கிட்ட என்னெல்லாம் வெப்பன்ஸ் இருக்குது அப்படின்னு அவர் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி வச்சிருந்ததுனால அவர்கிட்ட இருந்த எந்த எலக்ட்ரிக் வெப்பன்ஸுமே இஎம்பி கண்ணுக்கு ரியாக்ட் ஆகாது. ஸோ அந்த இஎம்பி கண்ணால் நம்ம அயன்மேனை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயம் பேட்மேனுக்கும் தெரிஞ்சிருக்க முன்னாடி அவர் ஸ்பை பண்ணும்பொழுது அவருக்கும் தெரிஞ்சிருக்கு, அயன்மேனுக்கு பேட்மேனை பற்றி தெரிஞ்சது பேட்மேனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ பேட்மேன் ஒரு கை பார்க்கலாம் தான் இறங்கியிருக்கார். ஸோ பேட்மேன் பல பவர்ஃபுல்லான மார்ஷல் ஆர்ட்ஸை கற்று வச்சிருக்காரு, அவரால் 1-to-1 சூப்பராக சண்டை போட முடியும். பட் அவரால் பறக்க முடியாது, அதனால தான் அந்த கிராப்பிள் கன்னை அவர் யூஸ் பண்ணுவார். ஸோ அவரோட இந்த பேட் ரேங்க், அவரோட இந்த கிராப்பிள் கன், அவரோட இந்த இஎம்பி கன் எல்லாத்தையுமே வச்சு நம்ம அயன்மேனை செம்மையை அடிக்க ட்ரை பண்ணுறாரு. பட் அயன்மேன் கண்டிப்பாக நம்ம பேட்மேனுக்கு டஃப் கொடுப்பார். ஸோ பறந்து பறந்து அசால்ட்டாகவே நம்ம பேட்மேனுடைய அந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே டாச் பண்ணி அவரும் அவரோட வெப்பன்ஸை யூஸ் பண்ணி நம்ம பேட்மேன் அடிக்கிறாரு. பேட்மேனுடைய சூட் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆக அவர் திரும்பியும் பேட் மொபைலுக்குள்ளே போய் பேட் மொபைலை வச்சு செம பவர்ஃபுல்லான கன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அயன்மேன் மேலே லான்ச் பண்ணி அயன்மேனோட இந்த சூட்டை மொத்தமாக சுக்குநூறாக அயன்மேனையும் தூக்கி ஜெயிலில் போடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா அவருக்கு வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, ஒருத்தன் வெதரை மணிப்புலேட் பண்ணிக்கிட்டு இருக்கான், இன்னொருத்தன் அவன் கூட சேர்ந்து மக்கள் எல்லாத்தையுமே நசுக்கி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான், எல்லாரையுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு நியூஸ் அவருக்கு வருது. ஸோ தோர் அண்ட் ஹல்க் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மொத்த கௌதம் சிட்டியோட பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே உடச்சிக்கிட்டு இருக்காங்க. பல மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. தோர் அவரோட அந்த லைட்னிங்கை யூஸ் பண்ணி மக்கள் மேலே ஒரு லைட்னிங் ஸ்ட்ரைக்கை விட்டு எல்லாருமே கருகி சாகடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாத்தையுமே பார்த்து அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பேட்மேனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவருக்கே தெரியல. ஸோ பேட்மேன் பேட் ஃபேமிலி கிட்டே சொல்லிவிட்டு, ராபின் கிட்டே சொல்லிவிட்டு, கேட்வுமேன் கிட்டே சொல்லிவிட்டு, எல்லாருக்கிட்டையுமே குட் பை சொல்லிவிட்டு, நான் என்னுடைய ஃபைனல் ப்ளோவை பண்ண போகிறேன் அப்படின்னு பேட்மேன் அவரோட அந்த மொத்த பவர்ஸும் இறக்கிறதுக்காக பேட் மொபைல் எடுத்துக்கிட்டு தோர் அண்ட் ஹல்க்கு கிட்டே போகிறாரு. ஸோ தோர் அண்ட் ஹல்க்கு கிட்டே போன அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, முதல்ல செஞ்ச விஷயம் லைட்னிங்கை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு டவரை ஒரு இடத்துல வைக்கிறாரு. ஸோ அந்த டவர் என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த இடத்துலேருந்து லைட்னிங் வந்தாலும் அந்த டவரை அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ தோர் ஒருவேளை நம்ம பேட்மேன் மேலே அந்த லைட்னிங் அட்டாக் பண்ணாலும் அந்த லைட்னிங் நம்ம பேட்மேன் மேலே படாது, பக்கத்தில் இருக்க அந்த டவர் மேலே தான் போடும். ஸோ தோர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த லைட்னிங் ஸ்ட்ரைக்கை வச்சு மக்கள் மேலே எல்லாத்தையுமே அடிக்க ட்ரை பண்ணும்பொழுது திடீர்னு அது எல்லாமே அப்சர்வ் ஆகி ஏதோ ஒரு டவர் மேலே போய் விடுது. ஸோ அதை நோட்டீஸ் பண்ண நம்ம தோர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பக்கத்தில் பேட்மேன் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் இருக்கா அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுறாரு. ஸோ பேட்மேன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர் கையில் இருந்த பேட்ராங்க எந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தார் அப்படின்னா, அது எவ்வளோ பவர்ஃபுல்லான செம்ம டென்ஸான போனாக இருந்தாலும் அதை வெட்டக்கூடிய அளவுக்கு அவர் கையில் இருந்த அந்த பேட்ராங்க அவர் ரெடி பண்ணி வச்சுருந்தார். ஸோ அந்த பேட்ராங்க ஒரு 10 பேட்ராங்ஸை ஒரே டைமில் அவர் விட்டு நம்ம ஹல்கோடைய கால்களை வெட்டிடுறாரு. ஸோ கால்கள் வெட்டப்பட்ட ஹல்கில் விழுந்துறாரு. பட் ஒரு 10 நிமிஷத்தில் அவருடைய கால்கள் திரும்பியும் ஹீல் ஆகிறது. ஸோ அதை பார்த்து நம்ம பேட்மேன் அவருக்கு தெரிஞ்சிடுது ஹீல் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். ஸோ திரும்பியும் அந்த அட்டாக்கை பண்ணி ஹல்க் எழுந்துக்க முடியாத மாதிரி பண்ணி அந்த 10 நிமிஷம் டைமில் தோரை எப்படியாவது நம்ம அட்டாக் பண்ணோம் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறார் அப்படின்னா, திரும்பியும் அவரோட அந்த பேட்ரேங்க் ப்ளஸ் அந்த கிராப்பிள் மிஷின் ப்ளஸ் அந்த இஎம்பி எல்லாத்தையுமே சேர்த்து அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நம்ம ஹல்க் மேலே செலுத்த ஹல்க் அவருடைய கால்கள் வெட்டப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிறாரு. ஸோ இப்போ அவரோட இந்த 10 நிமிஷம் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த டவரை அவர் இன்னமும் பவர் இன்க்ரீஸ் பண்ணி எந்த ஒரு லைட்டிங் ஸ்ட்ரைக்குமே அவர் மேலே படாத மாதிரி அவர் நம்ம தோர்கிட்ட போகிறாரு. ஸோ அவரோட ஸ்ட்ரென்த் என்னதா அதிகமாக இருந்தாலும் தோர் காட் லெவல் பவர்ஸை கொண்டவர். ஸோ காட் லெவல் ஸ்ட்ரென்த்தை கொண்டவர், அவர் அடிக்கிறது அப்படின்றது இம்பாசிபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா, இவர் ஹல்கோடைய அந்த காமா ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு மிஷினை ரெடி பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சிருந்தார் ப்ரெப் இருந்ததுனால. ஸோ அந்த மிஷினை வச்சு அந்த ரேடியேஷனை மொத்தமாக அப்சர்வ் பண்ணி ஹல்கை ப்ரூஸ் பண்ண ஸ்டேட்டுக்கு வர வச்சிடறார். ஸோ மிச்சம் இருக்கிறது தோர் மட்டும் தான். ஹல்க் ப்ரூஸ் பண்ண ஸ்டேட்டுக்கு மாறின பிறகு ஹல்க் ரொம்ப வீக்காக மாறி
மாதிரி அவரே கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ்க்கு போய் ப்ரூஸ் பண்ணர் இறந்து போயிறாரு. ஸோ அதை பார்த்த பேட்மேன் அங்கேயே நின்று நான் ஒருத்தனை கொண்டுட்டேனா அப்படின்னு ரொம்பவே ஷாக்கில் நின்றுட்டு இருக்க இதுதான் டைம் அப்படின்னு நம்ம தோர் அவரோட இந்த ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம பேட்மேன் மேலே அந்த மியாலரை த்ரோ பண்ணி அந்த மியாலரை வச்சு நம்ம பேட்மேனை சாகடிச்சிடறாரு. பேட்மேன் இறந்து போயிறாரு. ஸோ பேட்மேன் என்னதான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவர் எவ்வளோதான் ப்ரெப் டைமை யூஸ் பண்ணாலும் ஹல்கையும் தோரையும் ஒரு டைமில் அவர் மீட் பண்ணால் கண்டிப்பாக அவரெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் பேட்மேன் டாக்ஸ் ஏரியா டேக் டவுன் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ தோர் தனியாக வந்திருந்தால் கண்டிப்பாக பேட்மேனால் தோரை டேக் டவுன் பண்ண முடிஞ்சிருக்கும். இல்லைனா ஹல்க் தனியாக வந்திருந்தாலும் ஹல்க்கை தனியாக டேக் டவுன் பண்ண முடிஞ்சிருக்கும். பட் ரெண்டு பேரும் ஒன்றா வந்ததால் கண்டிப்பாக நம்ம பேட்மேனால் அவங்க ரெண்டு பேரும் எதிர்த்து நிற்க வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஸோ அதனால் இந்த பேட்டலில் தோரை தவிர மற்ற எல்லாருமே அவர் ஜெயிலில் போட்டுட்டு கடைசியில் அவரும் ஆர்ஐபி ஆகிறார். ஸோ ரெஸ்ட் இன் பீஸ் பேட்மேன். பேட்மேன் இறந்ததை பார்த்த கண்ணால் பார்த்த பேட்மேனோட பையன் அந்த இடத்துல உடஞ்சி போய் கதறி அழுகிறான். அவன் நோக்கில் பாலிசியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். வில்லன்ஸை கொல்றது தான் ஒரே வழி அப்படின்ற விஷயத்தை அவர் நினச்சிக்கிட்டு பேட்மேனாக மாறணும், நான் கோத்தமாக ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான்.